ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தொப்பை போடுவதை தடுக்க பின்பற்ற வேண்டிய பொதுவான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தொப்பை இருப்பது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. தவறான உணவு பழக்கம், ஒழுங்கற்ற தூக்கம், உடற்பயிற்சியின்மை, இதெல்லாம் தான் தொப்பை கொழுப்பிற்கு முக்கிய காரணம். இப்போது தொப்பையை குறைக்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடிப்பது நல்ல பலனை தரும். அதே போல் காலை எழுந்ததும் வெதுவெதுப்பான நீரில் ஜீரகம் போட்டு குடிக்கலாம். தினமும் உணவில் பச்சை காய்கறிகளை அதிகளவில் சேர்த்துக்கொள்ளலாம். உணவு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. துரித உணவுகள், உப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவுக்கு பின் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிப்பது உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தடுக்கும். குறைந்த கலோரி மற்றும் புரோட்டீன் நிறைந்த முட்டையை காலை உணவாக உட்கொள்வது நாள் முழுவதும் பசியை கட்டுப்படுத்த உதவும். அதே போல் பசிக்கும் போது அளவாக சாப்பிடணும். தினமும் 10 முதல் 30 நிமிடங்கள் லேசான உடற்பயிற்சி செய்யணும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்காமல் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு செல்வதும் காலையில் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பதும் முக்கியம். வயிற்றை சுற்றியுள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க மது அருந்துவதை தவிர்ப்பது முக்கியமான ஒன்று. வீட்டில் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்பவர்கள் நீண்ட நேரம் உட்காராமல் சிறிது நேரம் நடக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.